ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 7, 16, 25 கேதுவுக்குரிய எண்கள். இந்த கேதுவுக்குரிய எண்கள் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன ராகு மாதிரி தான் கேதுவும். அவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தன்மையை அவங்க எடுத்துக்குவாங்க. அதற்குரிய பலன்களை நீங்கள் ஜென்ரலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 மின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அப்புறம் உங்களுடைய சுய ஜாதக கட்டத்தில் கேது எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த ராசிக்குரிய ஒரு தன்மையிலையும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் இதை விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் கேது நின்ற ராசி வீடு, இது ரெண்டுத்தையும் வைத்து நீங்கள் இந்த பலன்களை வந்து புரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் குரு வந்து தன்னுடைய தற்போது நிற்கக்கூடிய வீடான மகரத்திலிருந்து கும்பம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வருவார். இது என்ன மாதிரியான பலன்களை உருவாக்கும் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு காரிய சுணக்கங்கள், காரிய தடைகள்ங்கிறது ஏற்படும். ஏற்கனவே வந்து காரிய தடைகளோடு இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்ல வேகமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி மாறுபாடான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு சுமாரான காலகட்டமாகவே இருக்க போகுது. ஏன்னா கேதுங்கிற கிரகமே வந்து அசுப கிரகம், குரு வந்து முழு சுபர், கேது வந்து அசுப கிரகம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு முடிவையும் ஜாக்கிரதையாக பார்த்து தான் எடுக்கணும். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அம்சத்தை பொறுத்து, கேது நின்ற ராசி வீட்டின் அம்சத்தை பொறுத்து இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். முடிந்தவரை நீங்கள் பேலன்ஸ்டாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுத்துடாதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நான் மாறுறேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி மாறிட்டீங்கன்னா அங்கே போகிற இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அல்லது அந்த ஜாப் செட் ஆகாமல் இருக்கிறதையும் இழப்பதற்கான சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய முதலீடு சேர்த்து வச்சுருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு இன்னொரு பிஸ்னஸில் நீங்கள் காசு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் செப்டம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வந்து என்ன சார் பண்ணுறதுன்னா முன் தயாரிப்புகள், அந்த ப்ரிப்பரேட்டரியான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த பிஸ்னஸுக்கான சரியான இடத்தை தேர்வு செய்வது, அல்லது இதில் இருக்கக்கூடிய முதலீடுகளை எந்தெந்த வழிகளில் நம்ம கம்மி பண்ணலாம், இது மாதிரியான திட்டமிடுதல்களை நீங்கள் செய்யலாம். இதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படும், மேலிடத்திற்கு சொல்லப்படும், உங்களுடைய தற்போதைய நிலையே வந்து கேள்விக்குறியாயிடும். அந்த பொசிஷனுங்கிறது வந்து அந்த ஸ்தானம்ங்கிறது வந்து கம்மியாயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கணும்.
முடிந்தவரை நிதான போக்கை கடைபிடிக்கணும். நிறைய வந்து தியானங்களையும் மன அமைதிக்கான சில மூச்சு பயிற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்துட்டு வரணும். ஏன்னா எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஏழாம் எண்ணுக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவாங்க. இது இரண்டாம் எண்ணை போலவே தான் ஏழாம் எண்ணும். மனதால் சாதிக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள், கேதுவின் ஆதிக்கம் அதிகம் இருப்பவர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை தெளிவாக வைத்து கொண்டாலே பாதி கிணறு தாரண மாதிரி. செப்டம்பருக்கு அப்புறம் நல்லது நடக்கும், கண்டிப்பாக தானாகவே நல்லது நடக்கும். ஒரு புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு இந்த அதிசார குறிப்பெயர்ச்சி காலகட்டம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. 2, 11, 20, 21 இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இயற்கையாகவே நடக்கும். ஆர்கானிக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய முயற்சிகள் கம்மியானதாகவும் அந்த முயற்சிகளுக்குரிய ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமானதாகவும் இந்த தேதிகளில் உங்களுக்கு நடக்கும். அதே போல் 1, 10, 19 இந்த தேதிகளையும் உங்களுடைய முயற்சிகளுக்கான முழு வெற்றிகள்ங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அது இருக்கும். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிகளுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியில் உங்களுடைய பெயர் எண்ணும் சம்மந்தப்படும். பிறந்த தேதியின் கூட்டி எண் எப்படி பார்க்கணுன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1/1/2021 அதை ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் பிறந்த தேதியிலையும் அது மாதிரி ஒரு இன்னொரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கான பலன்களையும் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் உங்கள் பெயரினுடைய நம்பரும் டிஃபர் ஆகும். ஸோ இதற்கான பிரத்யேக பலன்கள் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் அனுப்பிச்சு வைப்பேன். ஆனால் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பும்போது ஒரு வித்தின் 3 days நான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வருது. முன்னுரிமை கொடுப்பதற்கு எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது. நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.